श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताकिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु गुरुपरम्पराये नमः. इदपर्यन्तम् नालावध्यायत्तिले मुदल् पादमानद् इन्ना विवरमा सोल्लप्पट्टद् स्वामि देसिकनाद अधिकरण सार अवडिल 43 श्लोकंगल् अदा मुडिञ्चिट्टु அதுப்போ அந்த அதிகரணங்களுடைய சாரம் சாரத்தை சாதிக்கிறார் சுவாமி. முதல் அதிகரணம் ஆவர்த்தி அதிகரணம்னு பேரு. அதாவது எது உபாசனம் அப்படின்னா, எது ஆவர்த்தி பண்ணப்படுகிறதோ அது உபாசனம். அதாவது ஒரு ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி பண்றதுனால கிடையாது. ஒரு வாட்டி நினைச்சுட்டா போருமா? பிரம்மத்தை ஒரு வாட்டி நினைச்சுட்டா போருமா அப்படின்னா ஒரு வாட்டி நினைக்கிறதே போராது. வேற என்ன பண்ணணும் அப்படின்னா அசகிறது, பலவா பல தடவை பகுவாரம் தியானம் நினைக்கணும். அப்பதான் இந்த வித்தியானது சித்திக்கிறது. ஒரு வாட்டி நினைக்கிறதுன்றது ஒரு சாதாரண சிந்தனை ஸ்மரணம். ஆனால் பலமுறை நினைக்கிறதுன்றது தான் இந்த அதிகரணம், இந்த இதுவே உபாசனம்ங்கிறது. அதனால பிரம்ம வித்தின்றது அசகிருத ஆவர்த்தமா இருக்கும். எது அசகிருத ஆவர்த்தமோ அதுதான் பிரம்ம வித்தி. சகிருதுன்னா ஒரு முறை, அசகிருதுன்னா பலமுறை. பலமுறை ஆவர்த்தி பண்ணப்பட்டது தான் பிரம்ம வித்யா அப்படின்றது முதல் அதிகரணத்தினுடைய சாரம். அதே மாதிரி இரண்டாவது அதிகரணம் என்ன அப்படின்னாக்கா, ஆத்மா ஆத்மத்துவ உபாசனாதிகரணம். ஆத்மத்துவ உபாசனாதிகரணத்துல எப்படி சாதிச்ச, எப்படி உபாசிக்கணும் அப்படின்னு கேட்டுண்டு, அது ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு ஷரீரியா இருக்கான், அதனால ஜீவாத்ம சப்தம் கூட பரமாத்மாவை சொல்லும். எப்படி அப்படின்னா, ஜீவசரீரி பரமாத்மா அகம் அப்படின்னு சொல்லணும். அகம் சொன்னா என்ன அர்த்தம், நான் பிரம்மமாக இருக்கிறேன் அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லணும். அப்படின்னாக்கா அகம்ன்றதுனால சொல்லப்பட்ட ஜீவன் அவனுக்கு ஷரீரி பரமாத்மா, அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். இதான் உபாசம். அப்படி பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு இப்படிதான் பண்ணணும். திருச்சி பண்ணவே கூடாது, பிரிச்சு பண்ணக்கூடாது. சேர்த்து அந்தரியாமியாக ஷரீரியாக பகவான் இருக்கிறத சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அகம் பிரம்மாஸ்மி. அத்வைதிகள் சொல்றது நானும் பிரம்மமும் ஒன்னேன்னு வா சொன்னான், அதெல்லாம் கண்டனம் பண்ணிட்டேன். அதனால அதுக்கு வேற என்ன சொல்லணும், என்னை சரீரமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மின்னாக்கா அந்த மாதிரி ஆகாரம். அதுதான் இந்த ரெண்டாவது அதிகரணம், ஆத்மே சூப்பகச்சந்தி கிராகந்திச்சே அப்படிங்கிற அதிகரணத்துல சொல்லப்பட்டது அதுதான். மூணாவது அதிகரணம் பிரதீகாதிகரணம். அந்த பிரதீகாதிகரணத்துல பிரதீகம்னா ஒரு அவயவன் அர்த்தம். அந்த பிரதீகத்தை எடுத்து சொல்லு, இந்த பிரதீகத்தை எடுத்து சொல்லு அப்படின்வா. பிரதீகம்னாக்க ஒரு அவயவம் அல்லது உத்கிருஷ்டமான ஒரு பூர்ணமான பதார்த்தம், அதுல ஒரு அளவு ஒரு ஏகதேசம் சொல்றதுன்னு அர்த்தம். இப்ப எப்படின்னாக்கா, ஜீவன் ஜீவனுக்கு சரீரி பரமாத்மா, அதனால அகம்னு சொல்லலாம். அதே மாதிரியாகவே மனோ பிரம்மேச்சு பாசித்த நாம பிரம்மேச்சு பாசித்த இந்த மாதிரிலாம் இருக்கு. இங்கெல்லாம் கூட அது மாதிரி அகம்னு சொல்லி சொல்லணுமா அப்படின்னு சொல்லணுமா? நான் மனசு ரீதியா, அதாவது மனசு கூட அகம்னு சொல்லணுமா அப்படின்னா அப்படிதான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி ஆத்ம விஷயத்தை சொன்னையே அப்படின்னு போற பட்சம் கேட்டாக்கா சித்தாந்தி அதை அங்கீகரிக்கல. என்ன அப்படின்னாக்கா, மனசு ஆத்மா இல்லையே, மனசு ஒரு அச்சேதனம். ஆனால் ஜீவனோ சேதனம், சேதனனா போயிடவே அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலாம். சேதனனா போகாதனால இந்த இடத்துல அகம்னு வரவே வராது. ஆகவே பிரதீகத்துல இந்த மாதிரி அகம்னு உபாசனம் பண்ணக்கூடாது.
பிரதீக உபாசனமே அல்ப பலன்கள். அல்ப பலன்கள் தான் பிரதீக உபாசனத்துல சொல்லப்படுறது. அதனால அந்த இடத்தெல்லாம் அகம்னு வரவே கூடாது. அதான் நம்ம அனுஷ்டிக்கவே மாட்டோம். அனுஷ்டிக்கலாம். எப்ப அனுஷ்டிக்கணும் அப்படின்னாக்க ஓமித்தியாத தக்ஷணம் கீதம் உபாசித்த அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணச்சு. அதாவது கீதை வித்தியை அனுஷ்டிச்சாக்க நமக்கு வந்து எது எது பிரதிபந்தகங்கள் தடைகள்லாம் வருமோ அதெல்லாம் போகும். அதுக்கு பண்ணலாம். அக்னிஹோத்திராச்சாரிய இடத்துல சொன்னோம் இதைவ வித்யை திகி அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இடத்துல சொல்லலாம். மற்றபடி இந்த மாதிரி லௌகிகமான ஐகிகமான பலன்களை குறிச்சு பண்ணாது. அது சொல்றது மஸ்யா பிரதீகே அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் சரி இது மூணு அதிகரணம் எடுத்தோம். நாலாவது அதிகரணம் ஆதித்யாதி மத்திய அதிகரணம். அந்த அதிகரணத்துல கர்மாங்கங்கள், கர்மாங்கங்கள்லாம் உத்கீதம். அதுல ஆதித்ய திருஷ்டிலாம் வரலாமா அல்லது ஆதித்யங்கள்ல உத்கீத திருஷ்டி வரணுமா? அதாவது கர்மாங்களை கர்மாங்கங்களை ஆதித்யனா பார்க்கணுமா அல்லது ஆதித்யன கர்மாங்கங்களா பார்க்கணுமா அப்படின்னு கேட்டு பூர்வபக்ஷி மீமாம்சையெல்லாம் ஆதித்யன்லாம் தேவதை, தேவதெல்லாம் அங்கம்தான். அதனால தேவதைகள் தேவதைகளை தான் இதுல பார்க்கணும். அதாவது ஆதித்யாதிகளை உத்கீதமா பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சித்தாந்தி அப்படி சொல்லலை. ஏன் அப்படி சொல்லலைன்னாக்கா ஆதித்யாதி தேவதைகள் இருக்காளே அந்த தேவதைகள் தான் பலன் கொடுக்கறது. அவன் கர்மாவுக்கே பலப்பிரதத்துவம் தான் மீமாம்சகன். ஆனா வேதாந்திகளோ பிரம்மத்துக்கு தான் பரமாத்மாவுக்கு தான் பலப்பிரதத்துக்கு தான் அங்கீகரிச்சிருக்கா. அதனால கர்ம அங்கம் கர்மாவுக்கு அங்கமான உத்தீராதி உபாசனங்கள் அவைகள்ல தான் ஆதித்யாதிய பார்க்கணும். ஆதித்யாதி திருஷ்டி அப்படி பார்த்தோன்னா என்ன ஆகும்? ஆதித்யன் முதலானவர்கள்னா உத்கிருஷ்டமானவா. நம்ம பிரதீகம்னா என்ன சொல்றோம்? நிகிருஷ்டே உத்கிருஷ்ட திருஷ்டி ஹி பிரதீகான்னு சுவாமி சாச்சிருக்காரு பாஷகாரர். கீழான வஸ்துவில மேலான வஸ்துவனுடைய திருஷ்டி தேசிகன் மாதிரி எழுதிருக்காரு சுவாமி. எம்பெருமானார் மாதிரி எழுதிருக்காரு அப்படின்னு சொன்னா எம்பெருமானார் இல்ல, எம்பெருமானார் மாதிரி தான். அவருக்கு சுவாமாவோ தேசிகன் சுவாமாவோ யாருமே இருக்க முடியாது. எப்பேற்பட மகான்களா இருந்தாலும் சரி அவாவா அவாவாதான். அதனால அந்த இடத்துல அது வராது. அதனால உத்கிருஷ்டமான வஸ்துவ நிகிருஷ்டமான வஸ்துவ லோகத்துல பார்க்கறது அதுதான் இங்க சொல்லப்பட்டது. உத்கிருஷ்டமான வஸ்து நிகிருஷ்டமா பார்க்கறது, அதாவது நிகிருஷ்டமான வஸ்துவை உத்கிருஷ்ட திருஷ்டின்னு அர்த்தம். உத்கிருஷ்ட வஸ்துவை நீச்சமா பார்க்கக்கூடாது, பார்த்தா அபசாரம். அதனால நிகிருஷ்டம் கீழான வஸ்துவில உத்கிருஷ்டமான வஸ்துவை பார்க்கணும் திருஷ்டி. அதனால ஆதித்யன்றது தேவதை, அது பணத்தை கொடுக்கும். அதனால ஜீவராசி. ஆனால் உத்தீதன்றது ஒரு சாமா, அப்படின்றது ஒரு வித்யா. அந்த வித்தியில வித்தியை ஆதித்யனா பார்க்கணும். அது ஆதித்யாதி மத்தியிருக்கிறத்துல அது சம்சாரிச்சாரு. இது நாலாவது அதிகரணம். அஞ்சாவது அதிகரணத்துல எப்படி உபாதனம் பண்ணணும்? உட்கார்ந்துட்டு பண்ணணுமா, நின்றுட்டு பண்ணலாமா, நடந்துட்டு பண்ணலாமா, படுத்துட்டு பண்ணலாமா? அதாவது நியமம் இருந்தா ஏதாவது உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும் அல்லது எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நியமம் உண்டா அல்லது நியமமே இல்லாம எப்படி வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பூர்வபக்ஷி எப்படி வேணாலும் பண்ணலாம், அங்க எந்த வாக்கியமும் இல்லையே, இப்படிதான் பண்ணணும்னு சொல்லலையே அப்படின்லாம் பதில் கேள்வி கேட்டான் பூர்வபக்ஷி. சித்தாந்தியோ அதன்னு உட்கார்ந்து தான் பண்ணணும். ஏன் உட்கார்ந்து பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம தியானம் பண்ணணும், உபாசனம். அதுக்கு முக்கியமானது என்னது? மனதை ஒருமுகப்படுத்துறது, ஏகாகிர சித்த. அந்த ஏகாகிர சித்தன்றது சித்தை காக்கியம். அந்த சித்தை காக்கியம் எப்ப வரும் அப்படின்னா உட்கார்ந்துண்டு நிலையா உட்கார்ந்துண்டு நல்லா சாஞ்சுண்டு கைக்கு ஒரு இது கொடுத்துண்டு பேலன்ஸ் கொடுத்து கைக்கு கொடுத்துக்கணும். அந்த மாதிரிலாம் கொடுத்துண்டு அதுவும் கீழே உட்கார்ந்துக்கிறது கூட சாதா இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது. கிருஷ்ணாஜினம், சேலாஜின குஷோத்தரம்,
அதெல்லாம் சொல்றது வஸ்திரத்தை முதல்ல போடு, அதன் பிறகு மாந்தோல், அதன் பேர்ல சில பேர் புலித்தோல் அப்படின்னு சொல்றாங்க. சன்னியாசிகளுக்கு மாந்தோல், இவாளுக்கு கிரகஸ்தாளுக்குன்னா புலித்தோல் அப்படின்றார். இன்னும் சில பேர் அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சமம் தான் அது அப்படின்னு சொல்றார். எதுல வேணாலும் ரெண்டு தோல் நீ உட்கார்ன்றார். அது நீத்தி அவாவ ஆசார விஷயம் அப்படின்னு விட்டார். யதீஸ்வரால் கிருஷ்ணாஜினத்துல தான் உட்கார்றார், அதாவது மாந்தோல்ல தான் உட்கார்றார். ஆனால் மீதி எல்லாரும் கிரகஸ்தான்னா புளித்தோல்ல உட்காரணும் அப்படின்னு சொல்றார். தியாகராசனம் அப்படின்றவா அந்த மாதிரி, அது ஏதோ ஒன்று ஆகட்டும். அதனால இதை வந்து அஜினம் அப்படின்னு சொல்லி விடுச்சு. அந்த அஜினம்ன்றது தோல், அது எது அது புளியினுடையதோ மானுடையதோ அவாவா இது ஆச்சாரம். ஆனால் கிரகஸ்தனுக்கு இதுதான் அப்படின்னுட்டு வெள்ளூர் கருணாகராச்சார சுவாமி வச்சிருக்காரு. அவருக்கு யாரோ ஒருத்தர் மாந்தோல் வாங்கி சாப்பிட்டுச்சா, அது அப்படியே அவர் என்ன பண்ணார், இப்ப இருக்கிற ஆண்டவனுக்கு சமர்ப்பிச்சிட்டார். ஏன்னா நாங்க உட்கார்றது கிரகஸ்தான், அது ஆண்டவனுக்கு தான் ஏற்றதா இருக்கும்னு அது சமர்ப்பிச்சிட்டாரு. அதனால இது வந்து அதெல்லாம் சொல்லி அதுல உட்கார்ந்துட்டு துணி கிருஷ்ணாஜனம் தர்ப்பம், அல்லது தர்ப்பம் கிருஷ்ணாஜனம் துணி, அவன் தான் மொத்தம் உட்கார்ந்துட்டு இருக்கணும், மென்மையா இருக்கணும். அதுல தான் மெத்தன்ற பஞ்சசைனத்தின் மேலேறி அப்படின்னு திருமாலுக்கு சொல்றது. அவனோ பகவானோ அவன் விபூதி அனுபவிக்கிறான், நமக்கோ யோகம். அந்த யோகம் வேணும்னாக்க நம்ம என்ன பண்ணணும்னா இத மாதிரி உட்கார்ந்துட்டு பண்ணணும் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிருக்காது. அதனால ஆசனக உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும். ஆசீனாதிகரணம் உட்கார்ந்துட்டு பண்ணினாதான் சித்தை காக்கிறீங்களோ மனதை ஒருமுகப்படுத்து ரெண்டுக்கப்புறம். அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் காமிச்சார். தியாயந்தீவ பர்வதா தியாயந்தீவ பிரதி தியாயதீவ பிரதிவி தியாயந்தீவ ஆபகாரம்லாம் நிறைய வாக்கியங்கள்லாம் காமிச்சார். அந்த மாதிரி இருக்கணும், உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும். இது ஆசீனாதிகரணம் அஞ்சாவது அதிகரணத்தினுடைய சாரம். ஆறாவது அதிகரணம் என்னதுன்னாக்கா ஆப்ரயான அதிகரணம். அதுல சரி ஒரு வாட்டி பண்ணக்கூடாது, சிந்தனை பண்ணக்கூடாது, நிறைய வாட்டி சிந்தனை பண்ணணும்னு ஒரு நாளோ ரெண்டு நாளோ பண்ணாலும் நிறைய வாட்டி பண்ணி விடுறதாயிருது சிந்தனை, அது அப்படியே பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டாக்கா அது தப்பு. ஆப்ரயாணம் அதாவது எவ்வளவு நாள் நமக்கு மகாபிரஸ்த பிரயாணம்னு கிளம்புறது, மகாபிரஸ்தானம் எப்ப நமக்கு வருமோ அது பரியந்தம் தான் நாம வந்து உபாசனம் பண்ணிட்டே இருக்கணும், தியானம் பண்ணிட்டே இருக்கணும், அப்படி பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணினாத்தான் நமக்கு சித்திக்கும். ஏன்னா சதா தத்பாவ பாவிதாகான்னு பெருமாள் சொல்றாரு எட்டாம் அத்தியாயத்துல. அதனால பகவத்கீதை சொல்லிச்சு சொல்றாரு சதா தத்பாவ பாவிதா, எப்பொழுதும் எதை சிந்தனை பண்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதனால பெருமாளையே நினைங்கோ, என்னையே நினைச்சிருந்தீங்கன்னா என்னைய நானே உங்களுக்கு கிடைச்சிடுவேன் அப்படிங்கிறார். நீங்க நாலு நாள் அஞ்சு நாள் பண்ணிட்டு விட்டுட்டோ நம்ம அதுக்கப்புறம் பண்ணாம போயிட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு அது கிடைக்காது, பிரம்ம பகவத் பிராப்தி கிடைக்காம. அதே இதை முழுக்க முழுக்க எப்பொழுதும் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு பகவத் பிராப்தியிலிருந்து வந்துடும். ஆக எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கணும், எப்பொழுதும் பகவத் சிந்தனையோடையே இருக்கணும். எந்த காலத்துல விகிதமோ அந்த காலத்துல பகவத் தியானம் தான் இருக்கணும். எதை பண்ணினாலும் பகவத் தியானபுரமா இருக்கணும். அப்படி இருந்தாத்தான் நமக்கு மோட்சத்திலையும் பகவத் பிராப்தியே வரும். அதனால பிரதி தினமும் நாம போகிற பர்யந்தம் கலங்கேன் கிளம்புறமே தாவத்கால பர்யந்தம் அவசியம் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆப்ரயான அதிகரணத்தில் ஆறாவது அதிகரணம். அந்த அதிகரணத்துல சரிச்சார். அதன் பிறகு ஏழாவது அதிகரணம் ததவிகம் அதிகரணம். அந்த ததவிகம் அதிகரணத்துல என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கர்மாக்கள்லாம் ஒட்டும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லணும். ஒட்டாது அழிஞ்சிடும்னு சொல்லணும். எப்ப ஒட்டாது, பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, பிரம்ம வித்திய அதிகரிக்கிறான், அந்த சமயத்துல உனக்கு ஒட்டவே ஒட்டாது, அதுக்கப்புறம் ஒட்டாது. அதாவது பிராமாதிகமா அபுத்தி பூர்வகமா ஒருத்தன் பண்றான், புத்தி பூர்வகமா பண்ணல, அபுத்தி பூர்வகமாக அவனுக்கே தெரியாம சில தப்பெல்லாம் பண்ணிட்டான்னாக்க அந்த தப்பெல்லாம் ஒட்டாது. புத்தி பூர்வகமா பண்ணாக்க லகுவான சிக்ஷை அல்லது பிராயசித்த பிரபத்தி அந்த மாதிரி பண்ணிக்கணும், அல்லது லகுவான சிக்ஷை பண்ணிக்கணும்.
பெருமாள் கொடுப்ப நம்ம பிராயசித்த அனுப்பிக்கலன்னாக்கா பெருமாள் நமக்கு லகுவான தண்டனையே கொடுத்துருக்கார். அதனால அதை பண்ணணும். அது அதனால இது ஒட்டாது அப்படின்னார். அதனால் சஞ்சீத கர்மா இருக்கு பாருங்கோ, அந்த கர்மம் முன்னாடி பண்ணது பிரம்ம வித்யா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண கர்மாக்கள் சஞ்சீத கர்மாக்கள் அவைகள் அனைத்துமே நாசத்தை அடைஞ்சிடும், அவைகள் அனைத்தும் நாசத்தை அடைஞ்சிடும் அப்படிங்கிறத ததவிக்கமாதிகரணத்துக்கு சாதிச்சு. அதன் பிறகு இது வந்து ஏழாவது அதிகரணம். எட்டாவது அதிகரணம் இதரசியாத்தியவம் அசம்சேஷப் பாதையதுன்னு இதர அதிகரணம். அந்த அதிகரணத்துல என்ன சொன்னாக்கா, புண்ணிய பலன் பாப பலன் வேணா போகட்டும், புண்ணிய பலன் எல்லாம் போகக்கூடாது. புண்ணியன்றது லோகத்துல வசந்தது தானே, அவைகள்லாம் போகவே கூடாது. அவைகள் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டாக்கா தப்பு. நம்ம சித்தாந்தத்துல புண்ணிய சப்தம் அது கூட பாப்ப வாட்சி. ஏன்னா புண்ணியங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணணும்னா அகங்காரத்தை கொடுத்துடும், அகங்காரத்தை கொடுத்து துணிச்சுக்கோங்க நம்மளை கீழே தள்ளிடும். லோகத்துல அகங்காரமும் மமகாரமும் தான் நமக்கு பிரதான விரோதி. நான் என்னுடையது அப்படிங்கிற சிந்தனை எந்த காலத்திலையும் வரக்கூடாது. அது வந்தா நம்மளே அனுபவிக்கணும், பிரத்யக்ஷமா அனுபவிக்கணும். நாம் அது கணக்கு நமக்கு வந்ததுன்னாக்கா பிரத்யக்ஷமா கஷ்டத்தை நாம அனுபவிக்கணும். அதனால அந்த சிந்தனையே நமக்கு வரக்கூடாது. அதனால இந்த அந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் நமக்கு இதை மாதிரி அகங்காரம் மமகாரம் இவைகளை கொடுத்துடும். அது கொடுத்துட்டோம்னாக்கா நம்மளால திரும்ப எழுந்திருக்கவே முடியாது, ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அதனால புண்ணிய கர்மாக்கள் கூட ஒட்டவும் ஒட்டாது, பின்னாடி பண்றது முன்னாடி பண்ணினது நாசத்தை அடைஞ்சிடும். ஆக இது இதராதிகரணத்தினுடைய சாரம். இதர சாத்தியம் அசம்சேகான்னு சூத்திரக்காரர் ஒட்டாது அப்படின்னார். அதனால நாச முன்னாடி பண்ண கர்மாக்கள் புண்ணியம் கர்மாக்கள் நாசத்தை அடைஞ்சிடும், பின்னாடி பண்ணினவைகள்லாம் ஒட்டாம போயிடும். அதனால இது பாப்பே பாபமோ புண்ணியமோ பொதுவா கர்மான் ததவிகமாதிகரணம் சொன்னார். அதுல கர்மானாக்கா பாபம் தான் நினைச்சிட்டு போற பட்சி புண்ணியத்துக்கு வேண்டாமேன்னு ஆக்ஷேபம் பண்ணோம். ஆனா சூத்திரக்காரர் திருவள்ளமோ புண்ணிய கர்மா கூட பாபசத்துல வச்சுட்டான், அது கூட நமக்கு ஒட்டக்கூடாது. அது முன்னாடி பண்ணதெல்லாம் நாசமடையணும், பின்னாடி பண்றதெல்லாம் ஒட்டாம இருக்கணும். வந்து அனாரத்த காரிய ஆச்சரணம். சரி, சர்வே பாப்மான பிரதூயந்தே அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அனைத்து பாபங்களும் அழிந்து விடுகின்றன அப்படின்னு இருக்கு. அதனால அது எந்த கர்மா, புண்ணிய கர்மாவா பாப கர்மாவா அல்லது சஞ்சீத கர்மாவா பிரார்த்த கர்மாவா அல்லது அனைத்து கர்மாக்களுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப பூர்வபட்சி சொன்னா சர்வசப்தம் இருக்கு. சர்வசப்தத்துக்கு எங்க விரோதம் வருதோ அங்கதான் சங்கோஜம் பண்ணணும், அங்கதான் விரோதம் இது வரும். இப்ப சர்வே சர்வே ஆத்மானகா பரமபதம் கச்சந்தின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஆத்மாக்களும் பரமபதத்தை அடையிறா அப்படின்னு இருக்கு. அந்த சர்வசப்தத்துக்கு சங்கோஜம் தான் பண்ணணும். ஏன்னாக்கா உபாயத்தை யார் அனுஷ்டிச்சாலோ அவ அத்தனை பேரும் போறான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். உபாயத்தை அனுஷ்டிச்சவா அத்தனை பேரும் மோட்சத்துக்கு போவான் தான் அந்த சர்வசப்தத்துக்கு அர்த்தம். உபாயம் பண்ணாதவன்னா அவன் போக மாட்டான், அதனால அங்க சங்கோஜம். ஆனா இந்த இடத்துல அப்படி வேண்டாமே, சர்வசப்தத்துக்கு சங்கோஜமே வேண்டாம். அனைத்து பாபங்களும் அழிந்து விடுகின்றன அப்படி சொன்னாலே நல்லா இருக்கே, அதுதான் சரி. அதனால பிராரப்த கர்மா சஞ்சீத கர்மா முன்னாடி கர்மா பின்னாடி கர்மா எல்லா கர்மாக்களும் போயிடுறது அப்படியே வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். சித்தாந்தியோ அதை ஒத்துக்கல. ஏன் அப்படின்னாக்கா அப்படி அனைத்து கர்மாக்களும் போயிடுறதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம சுகதுக்கெல்லாம் நமக்கு தெரியறதோ இல்லையோ, கஷ்டம் தெரியறது சுகம் தெரியறது பசி தெரியறது தாகம் தெரியறது உடம்பு சோர்வு தெரியறது தூக்கம் தெரியறது இதெல்லாம் கர்ம விஷயமா இருந்தா தான் வரும், இல்லைன்னா வரவே வராது. அதனால லோகத்திலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே அனாரத்த காரியங்கள் இருக்கு பாருங்க,
அவைகள் தான் போகும் சஞ்சித கர்மாக்கு. பிராரப்த கர்மா நாசத்தை அடையவே அடையாது, அவைகள்லாம் அனுபவிச்சே தீர்த்தாகணும். பிராயசித்தம்லாம் பண்ணினாக்கா பிரம்ம வித்தியும் பிராயசித்தம், அந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாக்க இந்த இவைகள்லாம் போகும் சஞ்சித கர்மாக்கள்லாம். பிராரப்த கர்மா போனோம்னாக்கா அது சில கர்மாக்கள்லாம் இருக்கு பிராயசித்தங்கள்லாம், அதை கஷ்டப்பட்டு அனுபவிக்கணும், அதாவது அனுஷ்டிக்கணும். அப்படி அனுஷ்டிச்சாதான் இந்த பிராரப்த கர்மாலாம் போகும், நாம் அனுஷ்டிக்கிறதே கிடையாது. நம்ம சரணாகதி பண்ணவே நமக்கு எல்லாம் போயிடும், ஆனால் பக்தி யோக நிஷ்டனுக்கு அப்படி அல்ல. ஆகவே பிராரப்த கர்மாக்கள் போகவே போகாது, அனாரப்த கர்மாக்கள் தான் போகும். அந்த அனாரப்த கர்மாக்கள்ன்றது சஞ்சித கர்மாக்கள், அவைகள் தான் நாசத்தை அடையும் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்துல சுவாச்சி முடிச்சார். அனாரப்த காரிய அதிகரணத்துல அது சொன்னார். பத்தாவது அதிகரணம் இந்த அக்னிஹோத்ராதி அதிகரணம். அந்த அதிகரணத்துல நமக்கு அருகமான கர்மாக்கள், நம்மளுடைய வர்ணம், நம்முடைய ஆசிரமம், அந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சன்னியாச தர்மத்தை நான் அனுஷ்டிக்க கூடாது, சன்னியாசி கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிக்க கூடாது, பிரம்மச்சாரி இவா ரெண்டு பேர் தான் அனுஷ்டிக்க கூடாது, வானப்பிரஸ்தன் இவா மூணு பேர் தான் அனுஷ்டிக்க கூடாது. இதான் கிரமம், எல்லாருமே அவாவா தர்மத்தை தான் அனுஷ்டிக்கணும். இப்ப அந்த மாதிரி அனுஷ்டிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அனுஷ்டிக்க வேண்டாமேன்றான் பூர்வபக்ஷி, ஆனால் அனுஷ்டிச்சுதான் ஆகணும். இவைகள்லாம் புண்ணிய கர்மாக்கள் இல்லை, இவைகள்லாம் நித்திய நைமித்திய கர்மாக்கள். இவைகள்லாம் ஏன் அதை பண்ணணும் அப்படின்னாக்கா பிரம்ம வித்தியைக்கு அனுகூலத்தை பண்ற கர்மாக்கள். நீங்க புண்ணிய கர்மாவோ பாப கர்மாவோ எப்படின்னாக்கா நமக்கு பிரதிகூலத்தை பண்ணும், பிரம்ம வித்தியைக்கு பிரதிகூலத்தை பண்ணும். அல்பமான சுகத்தை காமிச்சு மகானந்தத்தை தள்ளி விட்டுடும் நமக்கு டேந்து. அந்த மகானந்தம் கிடைக்கல என்ன, நம்மளால இருக்கவே முடியாது. மகானந்தம் தான் நமக்கு முக்கியமானது. இப்ப நீங்க அல்ப பலனை குறிச்சு இந்த மாதிரி யாகாதிகள்லாம் நம்ம நொட்டிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு மகானந்தம் கிடைக்காம போயிடும். அவைகள் தான் ஒட்டாது, அவைகள் தான் நாசத்தை அடையும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லுவோம். இப்ப என்ன அர்த்தம்னா நித்திய நைமித்திய கர்மாக்கள்னா இருக்கும் இல்லையோ, அவைகள் என்னைக்குமே நமக்கு வந்து பண்ணிட்டே இருக்கணும். அதை அழகா சொல்லியிருக்காரு பாஷ்யகாரன் சரி பேசிக்கணும் சரி. நமக்கு மோட்சம் முக்கியம், அந்த மோட்சத்தை அடையணும்னாக்க பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும். பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும்னாக்க இந்திரிய நிகிரகம், மனசுத்தமா இருக்கிறது, உடம்பு சுத்தமா இருக்கிறது, அதெல்லாம் வேணும். அந்த தோஷங்கள்லாம் போகணும், அசுத்தங்கள்லாம் போகணும்னாக்க கர்மயோகம் முக்கியம். அந்த கர்மயோகத்தை அனுஷ்டிச்சாதான் இவைகள்லாம் போகும். பிரம்ம வித்தியை எவ்வளவு நாள் பண்ணணும், நம்ம இங்கேருந்து எப்ப கிளம்புறமோ அவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அத்தனை நாள் நமக்கு மனசுத்தியா இருக்கணுமே, அதுக்கோசரம் கர்மயோகத்தை அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க மனசுல இருக்கிற தோஷங்கள்லாம் போயிடும். அப்படி தோஷங்கள்லாம் நமக்கு போயிடுத்துனாக்க பிரம்ம வித்தியை விருத்தியாயிட்டே போகும், அற்புதமா நமக்கு சித்திக்கும். பிரம்ம வித்தியை பகவத் சிந்தனையிலேயே போய் பகவான் அடைஞ்சிருவோம் மோட்சத்தில். அதனால இந்த கர்மாக்களை அவசியம் அனுஷ்டித்தே ஆக வேண்டும். நித்திய நைமித்திக வர்ணாசிரம தர்மங்களை நாங்க புண்ணிய பலத்தை அனுஷ்டிச்சிடும் சொல்லல, பாவ பலத்தை அனுஷ்டிச்சிடும் சொல்லல, வேற என்ன சொன்னோம் அப்படின்னாக்க இந்த கர்மாக்கள் இந்த பிரம்ம வித்தியைக்கு அனுகூலமா இருக்கிற கர்மாக்கள். அதை கூட ஒரு வார்த்தை கூடி சொல்றேன் சுவாமி பாஷ்யகாரன் சரி தேசிக்கணும் சரி. பிரம்ம வித்தியைக்கு அனுகூலமான கர்மாக்கள்னா நரசனாதரத்துல பலன்கள்லாம் கொடுக்கும் நமக்கு. இப்ப விருஷ்டிகாமோ இஜயத்தை, காரியா விருஷ்டிகாமோ இஜயத்தை, அது மாதிரி தனதான சமர்த்தி, பசு சமர்த்தி, இதெல்லாம் அவசியம் பிரம்ம வித்யானுஷ்டனுக்கு தேவை. தானியங்கள் வேணும், நல்லா சாப்பிடணும், போஷாக உடம்பு நல்லா பலிஷ்டமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளால இதெல்லாம் அனுஷ்டிக்க முடியும். அதனால அதுக்கு தானியங்கள்லாம் தேவைன்னு அதுக்கு யாகம் பண்ணு, அந்த மாதிரி பணம் வேணும் அதுக்கு, அதுக்கு ஸ்ரீ யாகம் பண்ணு. அதே மாதிரியாக ஜலம் இருந்தால்தான் தானியங்கள் வளரும், அதுக்கு மழை வேணும், மழை வேணும்னாக்க அதுக்கு காரிய இஷ்டியை பண்ணு. இப்படி எத்தனையோ யாகங்கள் இருக்கு, இவையெல்லாம் பிரம்ம வித்தியைக்கு அனுகூலமான யாகங்கள்.
அனுகூலமான இந்த யாகங்களை அனுஷ்டிக்கிறது தப்பு கிடையாது. பிரம்ம வித்தைக்கு விருத்தமாக எனக்கு பிள்ளை வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், நான் எப்பொழுதும் அல்ப சுகத்தையே அனுபவிக்கணும், நான் சாட்டின்டே உட்காந்துருக்கணும், இந்த மாதிரி நீச்சமான பலன்கள்லாம் எதிர்பார்க்குற பாருங்க, அதை தான் இங்கே கண்டனம் பண்ணுறேன். அதனால் புண்ணியகர்மாக்கள் அவாவாருடைய வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுன்றது பிரம்ம வித்தைக்கு அனுகூலமானது, அது பண்ணணும். இது பத்தாவது அதிகரணத்தினுடைய சாரம். பதினோராவது அதிகரணம் என்ன அப்படின்னாக்கா, எந்த சரீரம் அந்திம சரீரம், எந்த சரீரத்தை வச்சு இந்த பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சோமோ அந்த சரீரமே அந்திம சரீரமா? அதுலேயும் அது அந்த சரீரம் போச்சு மோட்சம் கிடைச்சிடும்னு சொல்றியா? அல்லது எவ்வளோ காலம் ஆனாலும் பண்ணிட்டு இருக்கலாம், இது வந்து நீதி கிடையாது, நம்ம பிராரப்த கர்மா எப்போ போகுமோ அது பரியந்தம் நம்ம அனுப்பிச்சுட்டே இருக்கணும். அது எந்த வித்தியா எந்த சரீரமாக இருந்தாலும் இருக்கலாம், எத்தனை ஜென்மமானாலும் இருக்கும், ஒன்று ரெண்டு மூணு நாலு அதில் நீதியே இல்லை அப்படின்னு சொல்றியா? அப்படின்னு ஆட்சேபிச்சுண்டு பூர்வபக்ஷி அஸ்மாத் சரீரா சமத்தாயின் இருக்கு, தசு தாவதேவகரம் யாவன் விமோக்ஷி அப்படின்னு இருக்கு. அதனால் அவைகளை கொண்டு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த உடம்பு, எந்த உடம்புல நம்ம பிரம்ம வித்தியை ஆரம்பித்தோமோ அந்த உடம்பு உடனமொழியோ அதை தியாகம் பண்ற சமயத்திலேயே நமக்கு மோட்சம் கிடைச்சிடும், பல இதில் வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். ஐயோ பிராரப்த கர்மா இருந்தேன்னா இந்த உடம்புலயே முடிஞ்சிட்டுமே பிராரப்த கர்மா, எந்த பிரம்ம வித்யா மகாத்தியத்தினால இந்த உடம்பு எப்போ முடியிறதோ அப்போ பிராரப்த கர்மா முடிடும் அப்படின்னு அவன் பொறுப்பிட்டு சொன்னான். சித்தாந்தியோ அப்படி இல்லை, இந்த உடம்பு முடிகிறதுன்றது எடுத்துக்கூடாது, எப்ப பிராரப்த கர்மா முடியுமோ அப்பதான் இந்த உடம்பானது நமக்கு போகும். அது எப்ப அந்த பிராரப்த கர்மா போகும் நமக்கு தெரியாது, எப்ப வேணாலும் போகலாம். அது ஒரு ஜென்மாவளியோ நாலு ஜென்மாவளியோ நூறு ஜென்மாவளியோ ஆயிரம் ஜென்மாவளியோ எப்போ வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆகவே எந்த ஜென்மாவானாலும் சரி, அந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு பிராரப்த கர்மாவை போக்கி அதன் பிறகுதான் மோட்சத்தை அடைய முடியும். இப்படி பதினோரு அதிகரணங்கள் அவைகளுடைய சாரத்தை இந்த பாதத்தில் சொல்றதுக்கோசரம் இந்த அதிகரணத்தினால சாய்க்கிறேன். இப்ப ஸ்லோகம் பார்க்கலாம். ஆவர்த்தியா பிரம்ம வித்யா து அசகிருது அகமிதி ஸ்யாச்ச ந ஸ்யாத் ப்ரதீகே கர்மாங்கே அர்க்காதி திருஷ்டி பிரணதிரபி பவேது சாசனம் பிரத்யகம் ச பாபே புண்ணியே ச நாசாதிகம் அத்து தயோ போக்யதா ஆரப்த காரியே காரியத்துவம் ஸ்வார்ஹவர்த்தே இதி கதிதமிக ஆரப்த சாந்தௌ ச மோக்ஷா அப்படின்னு சாதிக்கிறேன். பிரம்ம வித்யா து அசகிருது ஆவர்த்தா, அசகிருத ஆவர்த்தம் தான் பிரம்ம வித்யா, பல முறை ஆவர்த்தி பண்ணப்பட்டது தான் பிரம்ம வித்யைங்கிறது. இது முதல் அதிகரணத்தினுடைய சாரம். அகம் இது சாச்ச அகம் அகம் பிரம்மாஸ்மி, இது ரெண்டாவது அதிகரணம். ஆத்மத்துவ உபாசன அதிகரணம் ஆவர்த்தி அதிகரணம் எடுத்து இப்போ ஆத்மத்துவ உபாசன அதிகரணம். அதாவது அகம் இது சாச்ச அகம் அகம் பிரம்மாஸ்மின்னுட்டு உபாசிய உபாசிய ஆகாரம் எப்படி உபாசிக்கணும்னு இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத ரெண்டாவது அதிகரணத்தில், அதாவது என்னை சரீரமாக உடையவன் எம்பெருமான், அதனால் அகம்னாக்க பகவத் பரியந்தம் அர்த்தம் பண்ணிக்கணும், அப்படிதான் தனியாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத ரெண்டாவது சாரமாக சாட்சி. பிரதீகே நஸ்யா பிரதீக அதற்கு பாருங்க, பிரதீக உபாசனம் அதில் அகம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா பிரதீக அச்சேதனம், அது அகம்னு எப்படி சொல்ல முடியும்? அகம்னா என்ன அர்த்தம்? பிரத்யேகாத்மான்னு அர்த்தம், பிரத்யக்தம். அந்த பிரத்யக்தம்ன்றது சேதனத்துக்கு தான் வரும், அச்சேதனத்துக்கு வராது. அதனால் கர்மாங்கத்துல ஆதிகள்ல கர்மாங்க திருஷ்டியான்னு சந்தேகம் வந்தது, கர்மாங்கமான உத்தீதாதி உபாசனங்கள் சூரியன் சூரியன் முதலானவர்களுடைய திருஷ்டி
முன்னாடி யோசிச்சிடணும், தேவதைகள் தான் பலப்பிரதமா இருக்கும், பலப்பிரதமா இருக்கிறதுனால அதுதான் உத்கிருஷ்டம். உத்கிருஷ்டமானத நீச்சமா பார்க்க கூடாது, நீச்சமானதுல உத்கிருஷ்டத்தை பார்க்கலாம், அது தப்பு இல்லை. அது கர்மாங்கே அர்க்க அதிருஷ்டின்னு ஆதித்யாதி வச்சரிக்கிறணும், நாலாவது அதிகரணம். அஞ்சாவது பிரணிதி ரபி பவேது சாசனஹா ஆசீனாதிகரணம், ஆசீனா ஆசீனா இல்ல பிரணிதிஹின்னக்க உபாசனம், உபாசனமானது ஆசீனையேவ குறியாத், உபாசனம் ஆசீனையேவ குறியாத் அப்படின்ட்டு உட்கார்ந்துன்னுதான் பண்ணணும் அப்படின்னு நியமம். அது சொல்றது பிரணிதி ரபி பவேத்து சாசனகா, ஆசனத்தோட கூடியவன் உட்கார்ந்துட்டே இருக்கிறவனுக்கு தான் இந்த உபாசனம். நின்றுண்டோ நடந்துட்டோ இஷ்டத்துக்கு பண்றதுன்றது கிடையாது. இது அஞ்சாவது அதிகரணத்துடைய சாரம். அதுக்கப்புறம் பிரத்யகஞ்ச அப்படின்னாக்கா பிரத்யகம் பிரதி தினம், அதாவது எப்போ மகாபிரஸ்தானம் வருதோ பிரயாணம், மகாபிரயாணம் மோட்சத்துக்கு கிளம்புறமே அது அந்த கால பரியந்தம் நம்ம உபாசனம் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் போராது, சதா பாவித்தான்ட்டு எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கணும். இது ஆறாவது தீரணத்துடைய சாரம். அப்புறம் பாப்பே நாசாதிகம் புண்ணியச்ச நாசாதிகம், ஏழு எட்டு அதிகரணங்கள். பாப்பே நாசாதிகம் பொதுவாக கர்மா, அது சதவீகமாக அதிகரணம், சதவீகமாக அதிகரணம் ஏழாவது. அந்த அதிகரணத்துல பாபங்கள்லாம் அழிஞ்சிடும், நாசம் பூர்வ பாபங்கள் நாசத்தை அடைஞ்சிடும், உத்தராகங்கள் பிரமாதிகமாக அபுத்திபூர்வமாக இருந்தா அவைகள்லாம் ஒட்டாது, ஆதி சப்தத்தினால அசுலேஷம் நாசாதிகம். ஆக மேல அத்தோ தயோகோ, தயோகோ புண்ணிய பாபங்களுக்கு, புண்ணிய பாபம் இவைகள் ரெண்டு, தயோகோ புண்ணிய பாபங்களுக்கு போக்யதா ஆரப்த காரியே, அதாவது நாசம் அடையிறது எது அப்படின்னாக்கா சஞ்சித கர்மா மட்டும்தான். அப்படின்னா ஆரப்த காரியம்லாம் இருக்குது பிராரப்த கர்மாக்கா, அது என்ன அப்படின்னா போக்யதா, அதெல்லாம் அனுபவிச்சே ஆகணும், அனுபவீக நாசியம், அந்த போகத்தை அனுபவிச்சாதான் அது துக்கமோ சுகமோ எதுவா இருந்தாலும் சரி அனுபவத்தினாலதான் அது நாசத்தை அடையும். அது சொல்றதுக்கோசரம் இந்த அதிகரணம் வந்தது, ஒன்பதாவது அதிகரணம். அதுதோ தயோகோ புண்ணிய பாப்பையோகோ போக்யதா ஆரப்த காரியம், ஆரப்த காரியங்கள்ல தான் போக்கியத்து, சஞ்சித கர்மாக்கள்னா அவைகள்லாம் நாசத்தை அடைஞ்சிடும், இவைகளுக்கு நாசமே ஆகாது, அனுபவிச்சே அனுபவிக்கணும் ஆரப்த காரியம். அப்புறம் ஸ்வார்க விருத்தையே காரியம், ஸ்வ தன்னுடைய வர்ணம் தன்னுடைய ஆசிரமம் அதுக்கு அருகம் யோகிதமா, யோகிதா அதுக்கு அது யோகியமான காரியத்து, கர்மாக்களுடைய காரியத்து நித்திய நியமித்திய கர்மாக்கள் அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். அதனால சுவார்க விருத்தே நம்ம எப்படி இருக்கணும், வர்ணாசிரம தர்மங்கள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு, பிராமண வர்ணம் அதுல இது கிரகஸ்தனோ பிரம்மச்சாரியோ வானப்பிரஸ்தனோ சன்னியாசியோ அவாவாளுக்கு உச்சிதமான கர்மாக்கள் தகுந்த கர்மாக்கள் அந்த கர்மாக்கள் அனுஷ்டிக்கணும், அவைகளை விட்டக்கூடாது, அவைகள்லாம் ஒட்டாது நாசத்தை அடையாது. அது என்ன பண்ணும், பிரம்ம வித்தியக்கு அனுகூலமா இருக்கும், பிரம்ம வித்தியை நல்லா விருத்தி பண்ணணும், அதுக்கு உதவி சொல்றது சுவார்க விருத்தி. அந்த மாதிரி ஆரம்ப சாந்தோச மோக்ஷாக கடைசியா அதிகரணம், இதர க்ஷபணா அதிகரணம், அதுல ஆரப்த சாந்தோச்ச ஆரப்தம் இருக்கு பாருங்க, அதாவது பிராரப்த கர்மா அது எப்ப முடியறதோ அப்பதான் அது அதுதான் சிரம சரீரம், சரீரம் முடியச்சே பிராரப்த கர்மா முடியாது, பிராரப்த கர்மா முடியச்சே தான் சரீரம் முடியும். அதனால ஆரப்த சாந்தோச்ச மோக்ஷா, மோட்சமானது கிடைக்கும் அப்படின்னு இந்த பாதத்துல கதிதம் பதினோரு அதிகரணங்கள்னால இவைகள் அனைத்தும் சொல்லப்பட்டது. இப்படி இந்த பதினோரு அதிகரணுடைய அதிகரணங்களுடைய சாரத்தை சுவாமி தேசிகன் அதிகரண ஸ்லோகத்துல முடிக்கிறார். இவ பாருங்க, ஆவர்த்தியா பிரம்ம வித்யா சொசகத் அகமிதி சியாச்சன் அத்யாத் பிரதீகே கர்மாங்கேற்காதி திருஷ்டி
प्रणतिरपि भवेत् शासनप्रत्यहं च नाशादिकम् अत तु तयोः भोग्यतानन्दकार्ये कार्यत्वं स्वार्हवृत्तेः इति कथितमिह आरब्धशान्तौ च मोक्षः कविरार्चिकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः सद्गुरुपरम्परायै नमः।